வணக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். காலதாமதம் ஏற்படாத வகையில் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அலுவலகத்துடன் இணைந்து இலங்கை அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இலங்கையில் 3 தசாப்த காலமாக தொடர்ந்த யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான செயற்பாடுகளின் முக்கியமானதொரு படிமுறையாக 40-1 தீர்மானத்தை கருத முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஐநா தீர்மானத்தின் பிரகாரம் நிறைவேற்றப்பட வேண்டிய கடப்பாடுகளை குறித்த காலப்பகுதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கால வரையறை விதிக்கப்படாமை கவலையளிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.